வளர் பெட் ஸ்டூப் நேயர்களுக்கு வணக்கம். நெய்தல் அக்வேரியம் டெனிஸுடன் ஒரு சந்திப்பு. மேலும் இந்த பதிவு புதிதாக வண்ணமீன் வளர்ப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எம்பர் டெனிஸ்டன், நம்ம நெய்தல் அக்வேரியம் வச்சிருக்கிறோம் திருநெல்வேலி. இந்த உழவர் சந்தை மகாராஜ் நகர் உழவர் சந்தைக்கு 30 லட்சம் பேக் சைடில் நம்ம கடை இருக்குது, சரிங்களா? நம்ம எல்லா விதமான ஃபிஷ் வெரைட்டிஸு, பேட்ஸு, இம்போர்ட்டட் டேங்கு, எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். டாகு எல்லாமே நம்ம வச்சுருக்கிறோம். டாகில் பார்த்திங்கன்னா லேபு, டாபர்மேனு, டேசண்ட்டு, பொமேரியனு, பீகிள், புல்மாசிப்பு, ஜெர்மன் செப்பர்டு, எல்லா விதமான டாகுமே நம்மகிட்ட உண்டு. பேட்ஸில் பார்த்திங்கனா ஆப்பிரிக்கன் பேர்டு, காக்டெயிலு, லவ் பேர்ட்ஸு, பிஞ்சஸ் உள்ள வெரைட்டி எல்லாமே நம்மகிட்ட உண்டு. வேறு கேட்டுமே உண்டு, கேட்டில் பெர்சியன் கேட்டு, அதில் உள்ள வெரைட்டிஸ் எல்லாமே நம்மகிட்ட உண்டு. இம்போர்ட்டட் டேங்குமே உண்டு, கிளாஸ் டேங்குமே உண்டு. எல்லா விதமான பெட் சப்ளைஸு, டேங்கு எல்லாமே, ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே நம்மகிட்ட உண்டு. ஃபிஷ் வெரைட்டிஸுமே நம்மகிட்ட உண்டு. ஃபிஷ் வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா மாலிஸு, கப்பிஸு, கோல்டு, வேறு டின்ஃபைலு, வாஸ்து மீனில் பார்த்திங்கன்னா ஃப்ளவரானு, இது அரோனா, அப்புறம் அக்ரெசிவான கொஞ்சம் மீன் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார், பேரட்டு, அந்த மாதிரி மீன்லாம் எல்லாமே எல்லா விதமான ஃபிஷ் வெரைட்டிஸுமே நம்மகிட்ட உண்டு. உங்கள் நேம் டின்ஃபைல்னு சொல்லுவாங்க. இது ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்ல மூவிங்கு, நல்லா ஒர்த்தாகவும் இருக்கும். இது 60 ருபீஸ் வரும், நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் சாகாது, எல்லா மீன் கூடயுமே போட்டுக்கலாம். சாஃப்ட் வெரைட்டி தான், நல்லாயிருக்கும். இது மீன் இது டைகர் வெரைட்டிஸு. இது கோல்டு கூட போட மட்டும் கொஞ்சம் கடிக்கும். இது நார்மல் அடி ஏர் மோட்டர் இருந்தால் மட்டும் நல்லாயிருக்கும், அது பாட்டு கிடக்கும், லைஃப்லாம் நல்லா கிடக்கும். நல்ல மீன் 30 ருபீஸ் தான் வரும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு கூட்டமாக போனால் கூட்டமாக வரும், நல்லாயிருக்கும். இது வாஸ்து மீன், இது நம்மகிட்ட நல்ல பழகும். இந்த மீன் அழகாக இருக்கும். இது கெட்டு தலையில் ஹம்புன்னு சொல்லுவாங்க, அந்த கெட்டு வந்துடும். கெட்டில் வந்து நம்ம கெட்டதெல்லாம் தலையில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி வாஸ்து குழப்பாங்க. வீட்டுக்கு எயிட்டாப்பில் வச்சா நல்லது இப்படி சொல்லுவாங்க. ஆனால் இது நார்மல் கப்பீஸ் கிடையாது, கொஞ்சம் அடல்ட்டான கப்பீஸு, கொஞ்சம் வெரைட்டி கூட உள்ளது. இது 40 ருபீஸ் வரும், ஒர்த்து, நல்லாயிருக்கும். இதெல்லாம் சிமெண்ட் தொட்டில் அந்த மாதிரி போட்டால் நல்ல பெருகும், நல்ல ப்ரீடிங்காக நல்லாயிருக்கும். இதுவும் சேம் நார்மல் கப்பீஸுக்கு அடுத்த மாடல் தான். அந்த ப்ளூ கலரில் கப்பீஸ் தான் போதுங்களா, அந்த ப்ளூ கப்பீஸ் மட்டும் வெரைட்டி கூட உள்ளது மாதிரி இருக்கும். இந்த ப்ளூ கலர், ஆ, அந்த ப்ளூ கலர் மீனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு சைடில் வந்து கோல்டில் வந்து ஒரு வாம்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் ஆகும். வாம்ஸ் மாதிரி வர்றதுக்கு வந்து நம்மகிட்ட மெடிசின் உண்டு, இல்லாட்டி கல் உப்பு கொஞ்சம் போட்டு விட்டால் அதுவுமே சரியாயிடும். எல்லாத்தையுமே நமக்கு காய்ச்சல் வர மாதிரி தான் அந்த மீனுக்கும், அந்த மாதிரி தான். வேறு பார்த்தீங்கன்னா கண்ணில் ஃப்ளவரானுக்கெலாம் கண்ணில் வரும், வேறு மீனுக்கு ஃபீவர் அந்த மாதிரி கூட வரும். அந்த நேரத்துலலாம் மெடிசினு, கல் உப்பு, அது கல் உப்பு வந்து சோடியம் தான், அந்த மாதிரி போட்டாலே சரியாயிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேணுங்கன்னா ஃபைட்டரோட க்ரோவிங்கும் ப்ரீடிங்கும் பற்றி நம்ம பார்க்கலாம். வளர் பெட்ஸ் அண்ட் டியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு இந்த யூடியூப் சேனலு இவங்க டியூப்பை பார்த்து வர்றவங்களுக்கு நம்ம 10% ஆஃபர் வர பண்ணிக்கலாம்.